நீங்கள் பாரு, எக்ஸசைஸ் 2.2 ஃபிஃப்டீன்த் செம் 15வது கணக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எம்மாவது உறுப்பின் எம் மடங்கு. அப்போ என்ன உறுப்பு? எம்மாவது உறுப்பு. இங்கிலீஷில் சொல்லணும்னா என்னன்னா எம்த்து டேர்ம். என்ன டேர்ம்? எம்த்து டேர்ம். இங்கே இருக்கும் பாருங்க, புரியுதா? எம் டைம்ஸ் த எம்த்து டேர்ம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது கவனி, அதன் எண்ணாவது உறுப்பின் என் மடங்கு. என்னது? எண்த்து டேர்ம். என் டைம்ஸ் எண்த்து டேர்ம். புரியுதாடா கண்ணு? சமம் எனில் என்னது? ஈக்குவல். அக்கூட்டு தொடர் வரிசையின் எம் பிளஸ் எண்ணாவது உறுப்பு பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம் பிளஸ் என்த்து டேர்ம் ஆஃப் த ஏபிஎஸ் ஜீரோ. புரியுதாடா கண்ணு? ஒரு கூட்டு தொடர் வரிசையில் எம்மாவது உறுப்பு எம்த்து டேர்ம், என்னாவது உறுப்புனா என்த்து டேர்ம், எம் மடங்குனா எம் டைம்ஸ் எம்த்து டேர்ம், என் மடங்குனா என் டைம்ஸ் என்த்து டேர்ம். நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிக்கிட்டே வாங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கவனி, எம்த்து டேர்ம் முதல் என்த்து டேர்ம் தெரியணும், என்த்து டேர்ம் எழுதிடுறேன். ஏன்னா என்த்து டேர்ம் வந்து ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. அதனால இப்ப டி என் என்த்து டேர்ம் என்னடா கண்ணு? ஏ பிளஸ் சத்தமா சொல்லணும், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, ரைட்டா? அடுத்தது என்னது? எம்த்து டேர்ம். அப்ப என்னன்னு போட்டுக்கிறேன், டி எம் போட்டுக்கிறேன். புரியுதா? எம்மாவது உறுப்பு. அப்ப என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் m minus 1 into d. வெரி குட் ரா கண்ணு, m minus 1 into d, ரைட்டா? இது mth டேர்ம், இது nth டேர்ம். இங்க என்ன வார்த்தை கொடுத்தாங்க அவங்க? m times. புரியுதா? m மடங்கு. அப்ப இதை எதால பெருக்கிக்கலாம்டா கண்ணு? m ஆல பெருக்கிக்கலாமா? அப்ப m into இத மட்டும் நான் இப்ப எடுத்துக்கறேன், ஓகே, ரைட்டா? a plus m minus 1 into d. சொன்னாங்க அப்ப என்ன குறியீடாமா போட்டுக்கலாம்? ஈக்குவல் போட்டுக்கலாம், சரியா? சரி, இப்ப என்ன பண்ணிக்கலாம்? முதல் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இத அப்படியே வச்சுக்கலாம், m a plus என்னடா கண்ணா வரும்? md minus d. md m into d md, அடுத்தது minus 1 into d d. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இல்ல. அதே மாதிரி இங்க செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம். ஏ பிளஸ் nd மைனஸ் d. n into d nd. அடுத்தது மைனஸ் 1 into d மைனஸ் d. சரியாடா கண்ணு? சரி. அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த m ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எதை எதையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்? m a. வெரி குட். அப்ப என்னது? m into a m a பிளஸ் m into md. அப்ப என்ன வரும்? m ஸ்கொயர் d. m ஸ்கொயர் d. அடுத்தது என்னது? m ஐ எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? மைனஸ் d. வெரி குட் ராகணி. m into minus d என்ன வரும் அப்ப? மைனஸ் md equal to, இங்க புரியலனா நான் கொஞ்சம் வேணா ஆரோ போட்டு காட்டுறேன், சரியா? n into a என்னது? n a. அடுத்தது n into plus nd, அப்ப plus n ஸ்கொயர் d. அடுத்தது n into minus d, அப்ப minus nd. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம இதுல? சிம்பல்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரலாம். என்னென்ன கொண்டு வரலாம் இங்க? எம் ஏ இங்க இருக்காடா கண்ணு? இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? இந்த என் ஏ இங்க கொண்டு வந்துக்கலாமாடா கண்ணு? அப்ப என்னது? மைனஸ் என் ஏ. அடுத்தது எதை கொண்டு வரலாம் இங்க? என்ன இருக்கு? எம் பிளஸ் எம் ஸ்கொயர் டி. இங்க பிளஸ் என் ஸ்கொயர் டி இருக்கா? அதை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாமா? என்னது? மைனஸ் என் ஸ்கொயர் டி, சரியா? சரி. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்க? இந்த மைனஸ் எம் டி இருக்குல்ல டி கண்ணு, அத அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமா? கொண்டு போய். அப்ப என்னவா மாறிரும்? பிளஸ் எம் டி. இங்க ஏற்கனவே என்னடா கண்ணா இருக்குது? மைனஸ் மைனஸ் என் டி.
சரியா? சரி, புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் இப்படி அரேஞ்ச் பண்றேன். அப்படி பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே பக்கம் கொண்டு வந்து செய்யலாம், ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இப்படி செஞ்சீங்கன்னா. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும், இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குது? ஏ. அப்ப இங்க என்ன மீதி இருக்கும்? எம். இங்க என்ன மீதி இருக்கும்? என். மைனஸ் என். அதே மாதிரி பிளஸ். இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு? டி. டி. இதுல என்ன மீதி இருக்கும்? எம் ஸ்கொயர். இங்க என்ன? மைனஸ் என் ஸ்கொயர். அதே மாதிரி இது ரெண்டுலயும் காமனா என்ன எடுக்கலாம் நம்ம? டி. டி. அப்ப இங்க என்ன மீதி இருக்கும்? எம். இங்க மைனஸ் என். தெரியுதா? இப்ப பாரு, இப்ப புரியும். இதை எதால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்? எம் மைனஸ் என். வெரி குட் ராகனா. சரியா? எம் மைனஸ் என். இப்ப டிவைட் பண்ண எனக்கு வேணா புரியலன்னா இங்க போட்டுக்கோ, டிவைடட் பை எம் மைனஸ் என். இத டிவைடட் பை போறதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது இல்ல? ஆமா, புரியுதா? அப்ப அடுத்த ஸ்டெப்லயே நான் செஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு அப்படி செஞ்சுக்கிறேன். ஏ இன்டு எம் மைனஸ் என் பிளஸ் டி இன்டு, இது பாரு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்டா. அப்ப எப்படி வரும்? எம் பிளஸ் என் இன்டு எம் மைனஸ் என். என். அடுத்தது டி இன்டு எம் மைனஸ் என். இப்படி பிரிச்சு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு வந்து அப்புறம் புரியாது. இப்ப டிவைடட் பை என்னது? எம் மைனஸ் என். டிவைடட் பை எம் மைனஸ் என். இதெல்லாம் போட தேவையில்லைங்கன்னு டைரக்டாவே செய்யலாம். நான் தான் சொல்றேன், எல்லா குழந்தைக்கும் புரியணுன்றதுக்காக அப்படி சொல்றேன். இப்ப இது இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும்? ஏ பிளஸ். இங்க என்ன கேன்சல் ஆகும்? எம் மைனஸ் என். எம் மைனஸ் என் கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன வரும்? எம் m plus n into d யும் சொல்லலாம், இல்லாட்டி d into m plus n யும் சொல்லலாம். இங்க என்ன வரும்? எது எதுவும் கேன்சல் ஆயிடும். m minus n, m minus n. அப்ப இங்க என்ன வரும்? d. சரியாடா கண்ணு. சரி, அடுத்தது என்னது? a plus. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இந்த d இங்கேயும் போடலாம்டா கண்ணு. நான் ஃபார்முலா எழுதி எழுதி பழக்கப்பட்டதுனால இங்க போட்டேன். சரியா? சரி. இப்ப m d minus என்னது? மைனஸ் இல்ல, பிளஸ். n d. இந்த d இங்க வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் d. ஈக்குவல் டு என்னது? ஜீரோ. கரெக்டா டாக்கனே? புரிஞ்சதா புரியலையா? அடுத்தது என்ன வரணும் இங்க? இது எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம்? d a பிளஸ் இந்த மூணு டேர்ம்லயும் என்ன இருக்கு? d காமனா இருக்குதா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? d காமனா வெளியில எடுத்துட்டா இது என்ன வரும்? m பிளஸ் n மைனஸ் இந்த டி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணு வரும்? ஒன். இதை மறக்கவே கூடாது. சரி, இன்டு டி ஈக்குவல் டு ஜீரோ. நீ கேட்கணும், ஏ மிஸ் இங்கே டி எழுதக்கூடாது, எழுதலாம்டா கண்ணு. நான் தான் சொன்னேன், நம்ம என்த் டேர்ம்ல என்னன்னு பண்ணியிருக்கோம்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டினே படிச்சிருக்கோம். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இங்க டியை எழுதாம கடைசியா எழுதிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப இங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்த ஒரே டேர்ம் மாதிரி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். போட்டு சரியா? இப்ப ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டின்றோமா? இந்த இடத்துல நம்ம உச்சரிக்கும் போது எப்படி சொல்லணும்? எம் பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படி சொல்லணும். எம் பிளஸ் என் மைனஸ் ஒன் அப்படி சொல்லக்கூடாது. ஏ பிளஸ் எம் பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. அப்ப என்ன டேர்ம்ன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அத. ஏன்னா காட்டுகன்னு கேட்டிருக்கிறாங்களா? காட்டிட்டோமா? காட்டிட்டோம். ரைட்டா? ரைட் இல்லையா? சரி பார்த்தாச்சா? சரியாடா கண்ணு? சரி, புரியுதா? புரியுது.